எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்திரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதம் 22வது தேதி 2023வது ஆண்டு சனிக்கிழமை திருநாளன்று வரக்கூடிய அக்ஷய திருதியை நாளன்று உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய 11 கிராம்புகள் என்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எப்பேற்பட்ட வறுமையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அக்ஷய திருதியை நாள் என்று இந்த 11 கிராம்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்துவிட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் பிணிகளும் பீடைகளும் நீங்கி லக்ஷ்மி கடாட்சமும் ஐஸ்வர்ய கடாட்சமும் செல்வ கடாட்சமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுல டவுட் எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி அக்ஷய திருதியை அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த திருநாள் எவ்வளவு சிறப்பு பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷயம் அப்படின்னா கேட்டதெல்லாம் கொடுப்பது. இந்த அக்ஷய திருதியை நாளன்று நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் என்ன பொருள் வாங்கினாலும் அது பெருகுங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால தான் தங்கம் வாங்குங்கன்னு சொல்கிறது. தங்கம் வாங்கினா தங்கம் பெருகுமா சார்? கண்டிப்பாக தங்கம் பெருகும் சார். இன்றைக்கி தங்கம் விற்கிற விலைக்கு பெரிய லெவலில் தங்கம் வாங்க முடியாது சார், ஏன்னா நாம்லாம் பாமரர்கள், வாங்க முடியாது சார் அப்படின்னு வருத்தப்படுறீங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன் தங்கத்தை வாங்க சொல்கிறோம்? மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருளாக இந்த தங்கம் சொல்லப்படுகிறது. ஸோ தங்கம் வாங்குங்கன்னு சொல்கிறோம். வாங்க முடியாதவர்கள், தங்கத்தை எங்களால் வாங்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் தாராளமாக தங்கத்திற்கு இணையானதாக சொல்லக்கூடிய மஞ்சள், அதே மாதிரி சொல்ல வேண்டுமென்றால் பால் பாக்கெட்டு, அதே மாதிரி உப்பு, மல்லிகை புஷ்பம், இதெல்லாம் நீங்கள் வாங்கிறது நல்லது. இது எல்லாத்துலேயும் மகாலட்சுமி கடாட்சம் இருக்குது. மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருளை வாங்கணும்னு சொல்கிறது. முக்கியமாக தானியத்தில் துவரம்பருப்பு, அரிசி வாங்கணும்னு சொல்லுவோம், பட் ஆனால் துவரம்பருப்பில் நித்திய லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது. தானியத்தில், அதாவது அரிசியில் அன்னபூரணி இருக்காங்க, நீங்கள் துவரம்பருப்பு வாங்கினீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் மேலும் அளவுக்கு பெருகும். இந்த அக்ஷய திருதி நாளன்று நீங்கள் என்ன செய்தாலும் அது பெருகுங்கிறது ஒரு நம்பிக்கை. பணம் பல மடங்கு சேருவதற்கு செய்யக்கூடிய எண்ணற்ற பரிகாரங்களில் இந்த 11 கிராம்பு பரிகாரங்கள் மிக முக்கியமானது. ஏன் சார் கிராம்பு பயன்படுத்துகிறோம்? இந்த கிராம்பு அப்படிங்கிற இந்த பொருள் பண வசீகர மூலிகையாகவும் தன வசீகர மூலிகையாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கிராம்பு அப்படிங்கிற பொருளை நாம் வந்து முறையாக பயன்படுத்தும் போது, இந்த கிராம்பு அப்படிங்கிற பொருளை நாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கும் பொழுது உங்களுக்கு நித்தியமான பலன்கள் யாவும் கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா 11 கிராம்புகளை வைத்து செய்யக்கூடிய பரிகாரமாக இது சொல்லப்படுகிறது. அதே சார், 11 கிராம்புகள் அப்படின்றச்ச 11 அப்படிங்கிற நீங்கள் எண்ணிக்கையில் இதை எடுத்து செய்யும்போது, அக்ஷய திருதிய நாள் என்று செய்யும்போது தன கடாட்சம் பல மடங்கு சேரும், வசீகரம் சீக்கிரம் நடக்கும். இந்த 11 அப்படிங்கிற உருகொண்ட இந்த எண் உங்களுக்கு பண வசீகரத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக கருதப்படுகிறது. ஸோ 11 கிராம்புகளை நீங்கள் எண்ணி தனியாக எடுத்து சிகப்பு பட்டு துணியிலையோ அல்லது சாதாரண வஸ்திரத்திலேயோ நீங்கள் வச்சு மூட்டையாக கட்டி, இந்த மூட்டையை பண வைக்கிற இடத்துல அல்லது நகை வைக்கிற இடத்துல அல்லது பத்திரங்கள் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பண வசீகரம் நிகழும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. இந்த 11 கிராம்புகளை இப்படி மூட்டையாக துணியில் கட்டி நகையோடோ பத்திரத்தோடோ பணத்தோடோ நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு தெய்வ கடாட்சம் ஏற்படும், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும், பணவரவு ஏற்படும். ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன், கிராம்புங்கிறது பண வசீகரத்தை உண்டாக்கி தரக்கூடிய மூலிகை என்று. அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கிராம்பு அப்படிங்கிற மூலிகையோடு, அதாவது இந்த கிராம்புங்கிற பொருள், ஒரு 4-5 கிராம்பு எடுத்துகிட்டு ஒரு அகழ் விளக்கில் வச்சுட்டு அதில் சூடம் ஒன்று வச்சிடணும், அதாவது கற்பூரம் ஒன்று வச்சுட்டு அந்த கற்பூரத்தை நெருப்பு வைத்து எரிக்க வேண்டும். இப்படி எரிக்கிறச்ச அந்த கிராம்போடு எரிந்து அந்த கிராம்பிலிருந்து புகை வெளிப்படும். இந்த புகை வீடு முழுவதும் பரவும் பொழுது உங்களுக்கு நித்தியமான லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். அதுவும் அக்ஷய திருதியை நாளன்று இதை செய்யும்போது உங்களுக்கு நித்தியமான கடாட்சம் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான பீடைகளும் பிணிகளும் அனைத்தும் நீங்குவதை பார்க்க முடியும். அந்த அக்ஷய திருதியை நாளன்று செய்வது என்பது உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயமில்லை. நித்தியமான கிராம்பு பரிகாரம் உங்களுக்கு இருக்கிற சகல விதமான குறைகளையும் சகல விதமான பணத்தட்டுப்பாட்டையும் முழுவதுமாக நீக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக அது அமைகிறது.
11 கிராம்பு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இது அமைகிறது. அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 11 கிராம்பு பரிகாரத்திற்கு அடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ நான் ரெண்டு சொல்லியிருக்கேன், 11 கிராம்புகளை துணியில் வச்சு வைங்க, அகழ் விளக்கில் அந்த கிராம்போடு கற்பூரத்தையும் வைத்து எரிவூட்டுங்கள். இந்த ரெண்டு விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ரெண்டு விஷயமுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு நாம் சொல்லியிருக்குது. அதோடு பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அக்ஷய திருதியை நாளன்று நீங்கள் தான தர்மங்களை செய்கிற பட்சத்தில் சிறப்பான பலனை நீங்கள் பெறலாம். என்ன பொருளை நீங்கள் தான தர்மம் செஞ்சாலும் அது பல மடங்கு பெருகி உங்களிடத்தில் வரும். அது ஒரு ட்ரிக்கு. அக்ஷய திருதியை நாளன்று செய்யக்கூடிய ஒரு மிக அற்புதமான ரகசியத்தில் ரகசிய ட்ரிக் அப்படின்னா இது ஒன்று தான். எந்த பொருளை நீங்கள் தானம் கொடுத்தாலும், தானியத்தை தான் பொதுவாக கொடுப்பாங்க, அதுவும் அரிசி துவரம்பருப்பு போன்ற தானியத்தை தான் தானமாக கொடுப்பாங்க. ஏன்னா தானியங்களில் தானிய கடாட்சமும் இருக்குது, லக்ஷ்மி கடாட்சமும் இருக்குது. லக்ஷ்மியின் திருவருளை பெறுவதற்காகவும் நீங்கள் வந்து தானியத்தை தானம் கொடுக்கலாம். தானிய குறைபாடு வீட்டில் இல்லாமல் நித்திய லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியதற்கும் நீங்கள் இந்த தானியங்களை தானமாக மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். இதுவும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதே நேரத்தில் இந்த பட்டை அப்படின்னு சொல்கிற ஒரு பொருள், இது வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த பட்டை அப்படின்னு சொல்கிற பொருள், இந்த பட்டையும் பணவசீகரத்துக்கு உண்டானது தான். எப்படி கிராம்பு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி பட்டை அப்படின்னு சொல்கிற பொருளும் பயன்படுத்தணும். நறுமணம் மிக்க அனைத்து பொருள்களிலும் தேவி லக்ஷ்மி குடியிருக்கிறாள் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதனால் பட்டை, பிரிஞ்சி இலை, அதே மாதிரி பார்த்தோம்னா கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாமே நறுமணங்கள் மிக்க பொருட்கள். இந்த நறுமணங்கள் மிக்க பொருட்களான இதோடு நாம் வந்து இந்த பட்டை என்று சொல்கிற பொருளையும் நாம் பயன்படுத்தும் போது நல்ல பலன். எப்படி சார் பயன்படுத்தணும்? இந்த பட்டைங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தன வசீகரம் உடைய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பட்டை எந்த பொருளோடு சேர்ந்திருந்தாலும் அந்த பொருளினுடைய சக்தி அதிகரிக்கும், அந்த பொருள் பல மடங்கு உங்களிடம் வந்து சேரும். இந்த பட்டை என்று சொல்கிற இந்த குச்சை வந்து ஒரு 10 ரூபாய் காகிதத்தில், அதாவது 10 ரூபாய் தாளில், ரூபாய் தாளில் சொருகி வைக்கும் பொழுது, அந்த வெள்ளை நிற பகுதியில் சொருகி வைக்கும்போது உங்களுக்கு நித்தியமான பணவரவும் தனவரவும் உங்களுக்கு கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும். அதாவது 11 கிராம்புகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாகவும் இது அமைகிறது. அதே நேரத்தில் இந்த பட்டை குச்சி அந்த ரூபாய் தாளில் சொருவி நாம் வந்து நகை வைக்கிற இடத்துல, பத்திரங்கள் வைக்கிற இடத்துல, பணம் வைக்கிற இடத்துல நாம் வைக்கும்போது உங்களுக்கு பணவரவும் நித்தியமாக கிடைப்பதற்குண்டான வழிதலும் உங்களுக்கு ஏற்படுவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம். அக்ஷய திருதியை அப்படிங்கிற ஒரு திருநாள், அக்ஷயம் அதாவது விரும்பியதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு திருநாளாக பார்க்கப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த திருநாளிலே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு நித்தியமான லக்ஷ்மி கடாட்சம் எப்போதும் கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நல்ல பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது விரும்பியதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு திருநாளாக பார்க்கப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த திருநாளிலே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு நித்தியமான லக்ஷ்மி கடாட்சம் எப்போதும் கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நல்ல பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.